லாக்கப் தொடர்ந்து இந்த மூணு ரவுடிகளை வெளியே கூட்டிட்டு வாயா. சரிங்க சார். குட் மார்னிங் சார். ரவுடி சிவாமல போட்டிருந்த ஃபயர் காப்பி எடு சார். போட்ட எஃப்ஐஆர் கிழிச்சிட்டீங்களா சார்? அப்புறம் எப்படி சார் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும்? டேய், அவனை பார்த்தா கோர்ட்டுக்கு கொண்டு போய் தண்டனை வாங்கி தர மாட்டேன். பார்த்த இடத்துல கண்ட துண்டுமா வெட்டிடுவேன். போய் சொல்லு, அவுட். கெட் அவுட். ஐயா 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 ஐயா. என்னடா, என்னாச்சு ஐயா? அந்த பரமகுரு ஏசி என்னை வெறி பிடிச்ச மாதிரி தேடிட்டு இருக்கான் ஐயா. அவன் கையில சிக்னா என்னை கொன்னே போடுவான் ஐயா. ஐயா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐயா. பயமா உனக்கா? டேய், இந்த வார்த்தையை முதல் தடவை நான் உங்ககிட்ட கேட்கறேன்டா. ஏண்டா, நாம பார்க்காத போலீஸா, நாம வில பேசாத வக்கீலா, நாம மிரட்டாத ஜட்ஜா? ஐயா, நாம இப்படி எல்லாம் பண்ணுவோம்னு தெரிஞ்சுதான் அவன் எம்எல்ஏ இருக்கிற எஃப்ஐஆர் காப்பியை கிழிச்சு போட்டான் ஐயா. இது ஒரு கேஸ் ஐயா, எடுக்காம பர்சனல் வெஞ்சன்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன கொல்லாம விடமாட்டான் ஐயா. அப்படியா? அவ என்னடா நம்மளை ஃபாலோ பண்றது? அவனை நாம ஃபாலோ பண்ண வேண்டாம். நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப சாரோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கான், அதனால நம்ம கிட்ட பாதுகாப்பு கேட்டு வந்திருக்காரு. பரமகுரு, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு பாதுகாப்பா நீங்க தான் வரணும்னு சாரே விரும்புறாரு. ஐம் சாரி சார், நான் டீல் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிரபாகர் கொலைகேஸில் இப்போதான் சில முக்கியமான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் அந்த கேஸை விட்டுட்டு நான் எப்படி சார் டிபேட் ஆக முடியும்? பரமகுரு, இது ஹோம் மினிஸ்டரோட பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷன், அதை நம்ம மீற முடியாது. அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர் உயிரை காப்பாற்றி டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏசி சார் ஏதோ முக்கியமான கேஸுங்கிறாரு, அதை கூட அப்படியே விட்டுட்டு என் பின்னாடி அனுப்புறீங்களே. ரொம்ப தேங்க்ஸ் டிஜிபி சார். செக்யூரிட்டி ஐயா, அந்த வாட்ச்மேனும் நீங்க எல்லாரும் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க ஐயா. இப்ப பாதுகாப்புக்கு அதுவா? அதான் அரசாங்கத்தில இருந்தே அனுப்பிச்சிருக்காங்களே பாராம குரு. உங்க வேலையை அவரு பார்த்து பாரு. சரிங்க ஐயா. புரிஞ்சுக்கிட்டியா? சிவா நாயருக்கு உயிர், அவன் எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்கான். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. ஏன் சிவாவை ஃப்ரீயா விட்டுடு. பிடிவாதமா முடியாதுன்னு சொன்னா இப்ப ஒரு வாரம் தான் பாதுகாப்பு கேட்டிருக்கேன். அது ஒரு மாசமாகும், ஒரு வருஷமாகும். ஏன் நீ ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இதே வீட்டுல பாடி கார்டுங்கிற பேர்ல வாட்ச்மேனா இருக்க வேண்டிய வரும். உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இங்க என்ன நடந்தாலும் அதை உடனே கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. பரமகுருவா
பாருங்கய்யா, உங்களை எதிர்த்துட்டு யாராலையும் வாழவே முடியாது. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்க வாசல்ல வந்து உட்கார்ந்தே தீரணும். வெல்கம் குரு, மனசு மாறி வந்துட்டியா? நானும் நிறைய பார்த்துருக்கேன் ஐயா. பவருக்கு முன்னால ஆஃப் ஆகாத ஆளுகளே கிடையாது. என்ன வேணும்னாலும் கேளு, கொடுப்பார். பரமகுரு, சிரிச்சா என்னை விட நல்ல சிநேகிதனும் இல்ல, மொறச்சா என்னை விட மோசமான எதிரியும் இல்ல. நல்லா யோசிச்சு பார்த்தேன் சார். நீங்க அவன் மேல உயிரே வச்சிருக்கீங்க. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா உங்களால தாங்கிக்க முடியாது. எதுக்கு அவனை போய் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு பேசாம உங்களோட ஒத்து போயிடலன்னு முடிவு பண்ணிட்டேன். டேய் பாத்தியா, பயந்துட்டு இருந்திய? என் வீட்டை தேடி வந்தவன் எவன்டா இது வரைக்கும் எனக்கு ஒத்து போகாம இருந்திருக்கான்? பாரு, பரமகுருவே நம்ம வழிக்கு வந்துட்டாரு. கேளு பரமகுரு, உனக்கு என்ன வேணும் கேளு. எனக்கு என்ன சார், எனக்கு தேவை இவனோட உயிர். ஐயா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், எது நடந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணுமா? கொடுக்கத்தான் போறேன். இவன் உன்னை கொல்ல வந்தான், அதனால நான் அவனை சுட்டுட்டேன்னு. என்ன ஷாக் ஆயிட்ட? இப்ப கூட உன்னை கொன்னுட்டு ஒரு வார்த்தை சேர்த்தா போதும், வந்தவன் உன்னை கொன்னுட்டான், அதனால அவனை நான் கொன்னுட்டேன்னு. என் பாதுகாப்புல இருக்கும்போது நீ செத்து போனா என் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கேவலம். அதான் உயிரோட விட்டுட்டு போறேன். ஆமா, என்ன சொன்ன? வாழ்நாள் பூரா என்ன வாட்ச்மேன வச்சுக்க போறியா? வச்சுக்க, நான் ரெடி. என்னப்பா சொல்ற? மூணு அதிகாரிங்க கொலைக்கு காரணம் ஜெயபிரகாஷா? ஆமா சார், அவன் மேல உடனே ஆக்ஷன் எடுக்கணும். பரமகுரு, ஜெயபிரகாஷ் ஒரு விஐபி, அவர் மேல ஆக்ஷன் எடுத்தா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்ல கவர்மெண்ட்டுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். சரி, நீ சொல்ற மாதிரி அவரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட் வரைக்கும் கொண்டு போறேன்னு வச்சுக்கோ. அவரை குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அதனாலதான் விசாரணை கமிஷன் வைக்க சொல்றேன். அவங்களை விசாரிச்சா எல்லா உண்மைகளும் வெளியே வரும். விசாரணை கமிஷன் வைக்கிறதுக்கு போலீஸ்க்கு அதிகாரம் கிடையாதுன்னு உனக்கு தெரியாது? அதான் சார், அதிகாரம் இருக்கிற மூணு பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். யார்ப்பா இவங்க எல்லாம்? கொலை செய்யப்பட்ட மூணு ஆஃபீஸர்ஸோட ஃபேமிலி. இவங்க மனு கொடுத்தா விசாரணை கமிஷன் வச்சு தானே சார் தீரணும்? சார், எங்க வீட்டுக்காரங்க கலவரத்துல இறந்து போனாங்கன்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா அவங்கள கொலை செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப துடிச்சு போயிட்டோம். அந்த குற்றவாளிகளை நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி தரணும். கவலைப்படாம போங்க, உங்களுக்கு நியாயம் கிடைக்கும், நிச்சயம் நான் ஏற்பாடு பண்றேன். 30 பேர் உயிரிழக்க காரணமான கலவரத்தை உருவாக்கினவங்களை விசாரிக்கிறதுக்கு அரசாங்கம் ஓய்வு பெற்ற ஜட்ஜ் திரு வீரேந்திர சிங் அவர்களை நியமிச்சிருக்கு. ஹானரபிள் ஜஸ்டிஸ், பிளீஸ். நான் ஓய்வு பெற்ற நீதிபதி, ஆனா நீதிக்கு ஓய்வுங்கிறதே இல்லை. அதனால இந்த பொறுப்பை ஏத்துக்கிறதுல நான் மனசார பெருமைப்படுறேன். சார்,
பிரகாஷ் மாதிரி கொடூரமான குற்றவாளிங்க இந்த நாட்டில் சுதந்திரமா நடமாற வரைக்கும் நீதித்துறைக்கும் காவல்துறைக்கும் மட்டுமல்ல சார், ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு அவமானம். அவனுக்கு எதிரான சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கமிஷன் முன்னால ஒப்படைங்க, சட்டப்படி அவனுக்கு தண்டனை கிடைக்கும். எஸ் சார். வீரப்பன், ஆமா, நான் இன்னும் கேள்வியே கேட்கல, தலையை குனிஞ்சிட்டீங்க, ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா? 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த அமைதி ஊர்வலத்துல நீங்களும் பாதுகாப்புக்கு போயிருந்தீங்களா? ஆமா சார். ஊர்வலம் எப்படி கலவரமா மாறிச்சு? அது எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு தெரியும்? சத்தியமா எனக்கு தெரியாது சார். அதை பத்தி ரிப்போர்ட் கூட கமிஷன் கிட்ட அப்பவே ஒப்படைச்சது சார். நான் கேக்குறது உண்மையான ரிப்போர்ட் சார். அதுதான் சார் உண்மையான ரிப்போர்ட். சார், உண்மையான ரிப்போர்ட்டோட நான் மீட் பண்றேன். கலவரம் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இறந்து போன 30 பேரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை நான் ஏற்கனவே கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரிப்போர்ட் அது இதுன்னு கேட்டா எப்படி சார்? 27 பேரோட ரிப்போர்ட் சரியா இருக்கு, ஆனா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் 3 பேரோட ரிப்போர்ட் அது சரியானதுதானா? கலவரம் நடந்த 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டே தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு சந்தேகம் வந்திருக்கு சார். நானும் கவர்மெண்ட் ஆஃபீஸருங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. நான் கொடுத்த ரிப்போர்ட் சரியானதுதான். நீங்க பேசுற விதத்திலேயே அது சரியில்லைன்னு தோணுது டாக்டர். அப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி யாராவது த்ரெட்டன் பண்ணாங்களா? நோ நோ, நீங்க தான் சார் இப்ப என்ன த்ரெட்டன் பண்றீங்க. நான் கொடுத்த ரிப்போர்ட் கரெக்டான ரிப்போர்ட் தான். ஓகே, தேங்க்யூ டாக்டர். கமிஷன் தலைமை பொறுப்பில் இருந்து நான் விலகிடுறதா கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கேன் சார். நீ ஃபர்தரா நான் இதை பத்தி பேச விரும்பல. யூ கேன் கோ நவ். அநீதியை கண்டு உங்களை மாதிரி நேர்மையான ஆஃபீஸர்ஸ் பயந்தா அப்போ ஜனங்களோட கதி? இந்த விசாரணை மட்டும் நடக்காம போனா ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு அரசாங்கமே பயந்த மாதிரியாடு சார். வேண்டாம் சார், பிளீஸ் விலகிடாதீங்க. பரமகுரு, அந்த அரக்கிட்ட உயிர் பிச்சு கேட்டு என் குடும்ப குழந்தைங்களை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன். என் வீட்டுக்கார மனச மாத்திடாதீங்க. இது பாருங்கம்மா, உங்க கணவரால மட்டும்தான் அந்த ஜெயபிரகாஷ் சட்டத்துக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்த முடியும். அதுக்கு முன்னாடி எங்க குடும்பத்தை அவ எங்க நிறுத்திருந்தான்னு தெரியுமா? 13th floor. நீ எனக்கு எதுரா என்குயரி கமிஷன் போடுறியா? அத கேட்டு என் ஃபேமிலி எல்லாம் பயந்து நடுங்கறாங்கடா. அப்போ உன் ஃபேமிலியும் பயந்து நடுங்கற இல்லையா? டேய், நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் இல்ல. உங்களை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், கட்டி போட மாட்டேன், வெட்ட மாட்டேன், ஷூட் பண்ண மாட்டேன். என்ன பயமா இருக்கா? நாங்க இருக்கோம். உங்களுக்கு பயமா இருந்தா எங்க ஆளுங்க ஒருத்தர் தூக்கி போட்டுடுவாங்க. இத பாரு, உனக்கு நான் தானே வேணும். நான் சாகுறேன், என் ஃபேமிலி விட்டு நீங்க எங்கிருந்தோ வந்தவங்க, இது என்னோட இடம். மறுபடியும் கமிஷன் போனீங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தரையும் விட்டு வைக்காம வெட்டி சாச்சிடுவேன். Oh.